everyone, welcome back to my channel Property Rubini. Stock na Property Rubini pesra. புதுசா என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தீபாவளி வரப்போகுது. ஸோ அதனால புதுசா வந்து தீபாவளிக்கு நான் என்னென்ன சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றத தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட காமிக்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு கடை ஓபன் பண்ணியிருக்காங்க நம்ம கடலூர்ல ஆனந்தம்னு. ஸோ அங்கதான் வந்து நம்ம இன்னைக்கு சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாரீஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாத ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோவை பாருங்க. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சாரீஸ் செலக்ட் பண்ணும்போது நம்ம கலருக்கு வந்து மேட்ச் ஆகுற மாதிரி செலக்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க கட்டியிருக்காங்க பார்த்த அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வாங்க முடியாது. நம்மளோட ஸ்கின் டோனுக்கும் நம்ம வந்து எது வியர் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்க சாரீஸை நம்ம எடுத்து கட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அழகாக தெரியுமோ அந்த சாரீஸில். ஸோ நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச சாரீஸ் தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம பர்ச்சேஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்த கடை வந்து இருந்தது. எப்படி நம்ம வந்து ஒரு பெரிய பெரிய கடையெல்லாம் பார்ப்போமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நல்லா எஸ்கலேட்டர் லிஃப்ட் அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபெசிலிட்டிஸோடு நம்மளுக்கு வந்து இது அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சாரீ செக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டு புடவைக்குனே தனியான ஒரு இடம், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஜென்ஸுக்கு அந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிஃப்ட்டும் தராங்க. நம்ம பில் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிஃப்ட் இருக்குது தனித்தனியாக. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைசூர் சில்க் சாரீ தான். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம எப்படி காஞ்சிபுரம் சில்கு அந்த மாதிரி நிறைய பெனாரஸ் சில்க் அந்த மாதிரிலாம் இருக்கோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து மைசூர் சில்கு. இதோட ரேஞ்சுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5000-4000 ஸ்டார்ட் ஆகும். இது என்னடா பட்டு மாதிரியே இல்லை, இதுக்கு போய் 4000 செலவு பண்ணணுமா அப்படின்லாம் யோசித்தோன்னா நம்ம இந்த மாதிரி வந்து புடவையெல்லாம் வாங்க முடியாது. இது ஒரு விதமான பட்டு, அவ்வளோதான். கட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து லைட் வெயிட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இவங்கக்கிட்ட. டிசைனர் சாரீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் சாரீஸ், சில்க் காட்டன் சாரீஸ், காட்டன் சாரீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டிஸில் வந்து சாரீஸ் லேட்டஸ்ட்டாக இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா நல்லா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். இப்போ தீபாவளின்றதுனால பார்த்திங்கன்னா நல்லா மூவிங்கில் இருக்குது உங்களுக்கு, போனாலே தெரியும். நிறைய ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் கூட இங்கே வந்து நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்குது இல்லையா காட்டனில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசைனர் ப்ளவுஸ் மெட்டீரியல் அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இங்கே கடலூரில் இருந்தீங்கன்னா ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிசைனர் சாரீஸ், உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா 2000-1500 அந்த மாதிரி ரேஞ்சஸில் நல்லா பல பலன்னு வந்து நம்ம பார்ட்டிக்கெலாம் கட்டிட்டு போகிற பார்ட்டி வியர் சாரீஸ் மாதிரி இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியாது, போய் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் அதோடய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போலாம் பேஸ்டல் கலர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா லைட் க்ரீனு, லைட் ப்ளூ, அதுக்கப்புறம் லைட் ரோஸ், மைல்டாக இருக்கிறது அந்த பேஸ்டல் ஷேட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரா சில்க்கும் இருக்குது, அப்புறம் டசர் சில்க்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சில்கில் வந்து உங்களுக்கு சாரீஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் ரேஞ்சஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது மற்ற கடையை கம்பேர் பண்ணும் போது. நான் வந்து மற்ற கடைக்கும் போய் பார்த்தேன், இந்த கடையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து 1400-1500, பட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 900-1000 அந்த ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. கலெக்ஷனுமே வந்து நிறைய இருக்குது. டெய்லி வியர் சாரீஸ், ஆஃபீஸ் வியர் சாரீஸ், அந்த மாதிரி லெனின் சாரீஸ், இந்த மாதிரி சாரீஸ்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு லெனின் கலெக்ஷன் தான். லெனின் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வியருக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் கோயர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இதில் வந்து கட்டிட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோரில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் அதாவது லேடிஸோட மெட்டீரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுடிதார் மெட்டீரியல், அதுக்கப்புறம் சுடிதார் ரெடிமேட் சுடிதார் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸ்,
போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கலெக்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மென்ஸ் வியரில் போனோம்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷுவல் வியர் ஷர்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஷர்ட்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. மெட்டீரியல் வேணும்னா நீங்கள் வந்து மெட்டீரியலுமே வாங்கி எடுத்துக்கலாம். மெட்டீரியலும் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கு, காட்டனில் லெனினில் அந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டோ பிராண்டோட ஷர்ட்டு, இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம ஒரே இடமா போனோன்னா தீபாவளிக்கு ஃபேமிலியில் எல்லாருக்குமே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை, சும்மா வந்து நான் வந்து கடைக்கு போனேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன மாதிரி சாரீஸ் நம்ம எடுக்கலாம் தீபாவளிக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவை கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேண்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷர்ட் மெட்டீரியல், இந்த மாதிரி காட்டனில், அதுக்கப்புறம் மிக்சடில், இந்த மாதிரி நம்ம கேட்டால் அவங்க வந்து எடுத்துருவாங்க நம்மளோட தேவைக்கேற்ப. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இதில் வந்து நம்ம கலர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு பார்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிளெயினாக ஒரு மிரர் மாதிரி இருக்குது இந்த கிளாஸு. ஸோ இதில் வந்து ஷர்ட் பிட் கலரையும் பேண்ட் பிட் கலரையும் மேட்ச் பண்ணி எந்த கலர் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து புதுசாக இருந்துச்சு எனக்கு பார்க்கறதுக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மெட்டீரியல் வாங்குறவங்க, பட் இப்போ தான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு, அந்த கலர் இந்த கலர் மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ தீபாவளி கிட்டக்க வர வர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போயுமே கடைகளில் வந்து கூட்டம் அதிகமாகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோன்னா நம்மளுக்கும் வந்து சேஃப்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, கோல்டு காஃப் அந்த மாதிரிலாம் ஆகாத, நம்ம போய் க்ரௌடும் இல்லாத நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், புதுசு புதுசாக போயிட்டு நம்ம பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக அப்படியே நல்லா கிளியராக ஆகிடும் நம்மளுக்கு ஷாப்பிங் அப்படின்னாலே. அப்படி எங்கேருந்து தான் அவ்வளோ எனர்ஜி வரும்னு தெரியாது. ஷாப்பிங்னு சொன்னதும் அப்படியே பார்த்திங்கன்னா 1000 watts பல்ப் மாதிரி ஆகிடும் என்னோடய மூஞ்செல்லாம். ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும், ஒன்று ஒன்று ஹாபியாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்லா வெளியில் சுற்றுறது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஷாப்பிங் போகிறது, இதெல்லாமே ரொம்ப பிடிச்சது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட பல்லு உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பாடி இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து நம்ம ஃபுல் ஸ்லீவ் தைச்சு போட்டோம்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட தீபாவளியோட சாரீ இது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணுங்க. பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. ஸோ பிளெயினாக வரும், உங்களுக்கு பார்டர் எதுவுமே கிடையாது. இது அழகாக நம்ம இப்படி ஃபுல் ஸ்லீவாக வச்சு தைச்சிட்டு இதை இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகாக இருக்கும் போடுறதுக்கு. இது வந்து சில்க் காட்டன் டிஷ்யூ சாரீ. நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லெனின் சாரீ. ஸோ அதோட பிளவுஸ் வந்து இது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் சாரீ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பரும் சில்வர் சாரியும் மிக்ஸ் ஆகி இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா லெனின் சாரீஸ்லாம் உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். அப்படியே காட்டன் வந்து கட்டிக்கிறதுக்கே அப்படியே ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்க லெனினா ரொம்ப திக் மெட்டீரியலாக இல்லாத சாஃப்டாக செலக்ட் பண்ணோன்னா நம்ம வியர் பண்ணுறதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி டு மெயின்டெயினும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரீ ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு சட்டிலான ஒரு கலர் இது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பேஸ்டல் கலர் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூவில் ஒரு பேஸ்டல் ஷேட் இது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் சாரியும் காப்பர் சாரி ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி வரும் இந்த சாரியில். இது வந்து ஒரு லெனின் மெட்டீரியல். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாரீ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த
டிசைன்ல இல்லவே இல்லை சாரி, கலம்காரி டிசைன்ல. அதனால பாத்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு கலம்காரி டிசைன் ஸ்டைல்ல ஒரு சாரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பாத்தீங்கன்னா கல்யாணி காட்டன்ல வர மாதிரி ட்ரெடிஷ்னல் பார்டர் இருக்க மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தானி வந்து இந்த ரெட் கலரு. அதுக்கப்புறம் இங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொம்மையெல்லாம் வந்து வந்திருக்கும். நம்மளுக்கு கட்டிக்கும் போது பார்த்தோம்னா அழகா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இலை டிசைன் வருது. ஸோ நம்மளோட முந்தானையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் வரும். ஸோ இந்த கலரும் இந்த ஷேடும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சார், இந்த சாரி பாத்தீங்கன்னா நான் ஒரு இன்ஸ்டா பேஜ்ல தான் வாங்கினேன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் சாரி தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், சோம்லா ஃபேஷன் சொல்லிட்டு என்னோட கசின் வந்து ஒரு பொட்டிக் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ஸ்டோரு. ஸோ அதுலேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ண சாரி தான் இது. அது இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து சேம் மாடல் தான் இது. இதே மாதிரி தான் டிசைன் வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி வந்து சிக்ஸ் ஸ்டாக்காக வந்து போட்டிருக்கும். ஃபுல்லாக ரன்னிங் ப்ளவுஸ் தான் இது. இதே மெட்டீரியலில் தான் உங்களுக்கு ப்ளவுஸு. ஸோ இது கூட வந்து நம்ம ஒரு டிசைனர் ப்ளவுஸ் வந்து பேர் பண்ணோன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூனம் சாரி மாதிரி தான் இருக்குது. இது நார்மலான வந்து சாரி, பட் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது இது. ஸோ நான் வேணும்னா இவங்களோட ஸ்டோரோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணுங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ தீபாவளிக்காக வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சாரி கலெக்ஷன் மாதிரி தான். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1400-1300 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து முந்தானி. ஸோ இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி இல்லாத, மெரூன் கலர் மாதிரி இல்லாத ஒரு சாரி இது. கட்டிட்டா வந்து அசல் நம்ம அப்படியே பட்டு கட்டிக்கிட்ட மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதோட முந்தானி வந்து இதுதான். இதோட மேலே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர் சரி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீன் காப்பர் எல்லாமே கலந்துருக்க மாதிரி இந்த ஸ்டைல் வரும். ஸோ இதோட பல்லு வந்து இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. இப்போ லேடிஸ் எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிற புடவையை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கட்டிட்டு போக நம்ம பெரும்பாலும் விரும்புறதில்லை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம லுக் அண்ட் லைக் பட்டு மாதிரியே இருக்க புடவையை வந்து நம்ம செலக்ட் பண்ணி கட்டும்போது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நம்ம ட்ரை பண்ண மாதிரியே இருக்கும். அப்படியே அசல் பட்டு மாதிரியும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பட்டு டிசைனில் இருக்க சாரீஸ் வந்து இப்போ விரும்பி எல்லாருமே நிறைய வாங்குறாங்க. பட்டு பட்டுக்கு அப்பாற்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ் வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. நிறைய டிசைன்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு மைசூர் சில்க் இது. ஸோ மைசூர் சில்கில் சூப்பரான கலர் இது. இங்கே பார்த்தீங்கன்னா திக் ப்ளூ, இது வந்து லைட் ப்ளூ. ஸோ இந்த ப்ளூ வந்து எல்லாருக்குமே வந்து மேட்ச் ஆகும், கலர் வந்து சூட் ஆகும். ஸோ இந்த கலர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். இதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடையில் தான் வாங்கினது. ஸோ ரொம்ப அழகாக இருந்துட்டு அதனால் வந்து இதை செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ். இதில் வந்து வெறும் புட்டா வரும். ஸோ புட்டா இல்லாத பிளெயினாக வருது அப்படின்னா அது வந்து அந்த அந்த மைசூர் சில்கோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புட்டா வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5000-4000 அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.